வணக்கம். இன்று 14வது நாள் பரிந்துரை தொடரின் இறுதி நாள். இன்று புத்தக காட்சிக்கும் இறுதி நாள். சமூக வலைத்தளங்கள் வழியாக நிகழ்ந்த இந்த உரையாடலுக்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த உலகிலேயே அதிகம் கொண்டாடப்படும் நபர் காந்தி. அவர் பிறந்த இந்தியாவிலேயே அதிகம் விமர்சிக்கப்படும் நபரும் அதே காந்தி தான். காந்தி ஒரு மதவெறியர். காந்தி அம்பேத்கரை தோற்கடித்தார். காந்தி பகத்சிங்கை கைவிட்டார். காந்தி ஒரு காதல் மன்னன். எத்தனை விமர்சனங்கள் அவர் மீது. பிழையா பெருமை எவருக்கும் இல்லை என்பதே என் கருத்து. என்றாலும் காந்தி எனும் பிம்பத்தின் மீது விமர்சனங்களை காட்டிலும் அவதூறுகளை அள்ளி இறைக்கப்பட்டதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அந்த மகத்தான ஆளுமையை சிறுமை செய்தால்தான் இங்கே பலருக்கு பிழைப்பே நடக்கும். இன்றைய தலைமுறை காந்தியை புரிந்து கொள்ள மிக எளிய இரண்டு உதாரணங்களை சொல்லலாம் என நினைக்கிறேன். உலக வரலாற்றில் ஒரு சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி சென்றவர் யாரோ அவர்தான் அந்த நாடு விடுதலை அடைந்ததும் அதிபராக ஆகி பதவியை அனுபவிப்பார். காந்திக்கு அம்மாதிரியான எண்ணங்கள் சிறிதும் இருந்ததில்லை. காந்தி எந்த தேசத்தின் அதிபராக இருந்தார்? இரண்டாவது, காந்தி கணக்கு என்று செல்லமாக அழைக்கப்பட்ட சுதந்திர போராட்டத்தின் மொத்த நிதியும் காந்தியின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தன. அதிலிருந்து ஒரு பைசா கூட தனக்கோ தன் குடும்பத்துக்கோ அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அது ஒரு நல்ல கணக்கு. இன்னொரு விமர்சிக்கப்படும் கணக்கு என்னவென்றால், தனி நாடாக பாகிஸ்தான் பிரிந்தபோது மூத்த அண்ணனான இந்தியாதான் அதற்கு ஆரம்ப செலவுகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று 55 கோடி ஒதுக்கலாம் என்று பரிந்துரை செய்தவர். அதுவும் காந்தி கணக்கு தான். இது என்ன ஐயா கணக்கு என்று நொந்தவர்கள் பலரும் உண்டு. இந்தியாவின் மிக முக்கிய வரலாற்று காலகட்டம் ஒன்றின் நாயகனை, அன்றைய இந்தியாவின் சமூக பண்பாட்டு அரசியல் பின்புலத்தில் வைத்து விவாதிக்கும் நூல் இன்றைய காந்தி. என்னுடைய நண்பர் ஜெயமோகன் எழுதிய இன்றைய காந்தி என்ற புத்தகம் காந்தியை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உதவக்கூடிய மிக முக்கியமான ஆக்கம். ஒரு விவாத நூல்தான், ஆனாலும் எந்த துப்பறியும் நாவலையும் விட சுவாரஸ்யமான நூல். அவசியம் வாசியுங்கள். சரி, இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறேன். அன்றாடம் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறேன். நாம் சீரமைப்போம் தமிழகத்தை என்பதில் பண்பாட்டு சீரமைப்பும் அடங்கியிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எங்கள் ஆட்சியில் வாசிப்பு ஊக்குவிக்கப்படும். எழுத்தாளர் நல வாரியம் ஒன்று அமைக்கப்படும். அறிஞர்கள் போற்றப்படுவார்கள். பதிப்பகங்கள் காப்பாற்றப்படும். நூலகங்கள் உலக தரத்தில் அமையும். ஆய்வுகள் முடுக்கிவிடப்படும். உலகமெங்கும் உள்ள புகழ்மிக்க பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழிக்கு இருக்கைகள் அமைக்கப்படும். கீழடி போன்ற அகழாய்வுகளுக்கு பெருநிதி ஒதுக்கப்படும். அனைத்து கல்வெட்டுகளும் படியெடுத்து தொகுக்கப்படும். தமிழகம் அறிவு சமூகமாக உலக அரங்கில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதே எங்கள் லட்சியம். ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம். தலை நிமிரட்டும் தமிழகம். நாளை நமதே. வணக்கம்.